இக்காட்சியை முழுமையாக பார்த்து ரசிக்க நீர்மூழ்கையின் விளக்குகள் அணைக்கப்பட வேண்டும். இது தான் உருவாக்கும் ஒளியை கொண்டு பிரகாசிக்கும் ஓர் அற்புதமான படைப்பாகவே தோன்றுகின்றது. ஒளியை வெளியிட்ட வண்ணம் இது நீந்தி செல்லும் இன்னும் ஒரு கடல் வழி. இந்த ஒளிகள் எதை உணர்த்துகின்றன என்பது யாருக்கும் தெரியாது. இந்த உயிரினங்கள் எல்லாம் எலிமீன்கள். இவற்றின் உடல் மென்மையானது, பலவீனமானது. இவற்றுள் எதற்கும் அறிவோ மதிநுட்பமோ கிடையாது. அவற்றின் உடலுள் எப்படி ஒளி உருவாக்கப்படுகிறது என்பது கூட அவற்றுக்கு தெரியாது. இப்பேற்பட்ட சிக்கலான படைப்புகள் இந்த அளவு சிறந்த ஒரு முறையை தம் வசம் கொண்டிருப்பது தற்செயலாக உருவான ஒன்று என்று கூறுவது முற்றிலும் பகுத்தறிவுக்கு முரணானது. இவ்வுயிரினங்கள் அனைத்தும் ஒரு விசேடமான வடிவமைப்பில் படைக்கப்பட்டுள்ளன என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. ஏனெனில் சமுத்திர மேற்பரப்பிலிருந்து சுமார் 100 மீட்டர் ஆழத்துள் நடந்தேறும் இவ்வொளி காட்சி அல்லாவின் தன்னிகரற்ற சக்தியையும் கலைத்துவத்தையும் பிரதிபலிக்கின்றது. அவன் ஈடிணையின்றி படைப்பவன். வானத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அவனுக்கே சொந்தம். அவன் எல்லையில்லா அறிவும் ஞானமும் மிக்கவன். ஒரு திருமறை வசனத்தில் இவ்வுண்மை இப்படி குறிப்பிடப்படுகின்றது. அவன்தான் அல்லாஹ், படைப்பவன், உண்டாக்குபவன், உருவம் கொடுப்பவன். அவனுக்கே அழகிய நாமங்கள் உள்ளன. வானங்கள் பூமியில் உள்ளவை அனைத்தும் அவனையே துதி செய்கின்றன. அவன் யாவரையும் மிகைத்தவன், தீர்க்கமான அறிவுடையவன். நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்வில் சிலந்தி எனும் சிறிய படைப்பை பலமுறை பார்த்திருக்கின்றோம். கிராமப்புறங்கள், வீடுகளில் அல்லது தோட்டத்திலோ அது வாழலாம். இந்த சிறிய உயிரினம் சிலரது ஆழ்ந்த கவனத்தையே ஈர்த்துள்ளது. உண்மையில் இவ்வுயிரி அல்லாவின் படைப்பில் உள்ள கலைத்துவத்துக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது. இதனை நாம் கண்டுகொள்ள சிலந்தியை சற்று நெருக்கமாக அவதானிக்க வேண்டும். ஒருவர் சிலந்தி பற்றி சிந்திக்கும் போது முதலில் நினைவுக்கு வருவது அதன் வலைதான். இந்த வலைகள் அதிசயமான வடிவமைப்பை கொண்டுள்ளன. ஒரு சிலந்தி வலை அதற்கே உரிய கட்டிடக்கலை சார் திட்ட வரைவையும் நிர்மாணத்துறை சார் கணிப்பீடுகளையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. நாம் ஒரு சிலந்தியை ஒரு மனிதனின் அளவுக்கு பெரிதாக்கி பார்ப்பின் அது பின்னும் வலை சுமார் 150 மீட்டர் உயரம் கொண்டதாக இருக்கும். இது 50 மாடிகள் கொண்ட கட்டிடம் ஒன்றின் உயரத்திற்கு சமமானது. ஒரு சிலந்தி இந்த அளவு கொண்டதாயின் அது 50 மீட்டர் அகலம் கொண்ட வலையினை உருவாக்கும் சக்தி கொண்டதாக இருக்கும். அவ்வாறாயின் இச்சிலந்தி வலையானது ஜம்போஜெட் விமானத்தை கூட தடுத்து நிறுத்தும் வலிமை பெற்றதாக இருக்கும். இந்த வலங்களை கொண்ட சிலந்தி எப்படித்தான் வலைகளை நெய்கின்றது? இதன் முதற்கட்டமாக ஒரு கட்டிடக்கலைஞன் போன்று ஒரு மாதிரி படத்தை தயாரிக்க வேண்டும். ஏனெனில் இந்த அளவு பருமனும் சக்தியும் மிக்க நிர்மாண கட்டமைப்பு ஒரு மாதிரி வரைபடமின்றி சாத்தியப்படாது. இந்த மாதிரி வரைபடம் தயாரிக்கப்பட்ட பின்
ஒரு நிர்மாண பொறியியலாளனைப் போல் வலையின் எந்தெந்த பக்கத்தில் எந்தெந்த சுமைகளை வைக்க வேண்டும் என்று சிலந்தி கணித்தல் வேண்டும். இல்லாவிடின் வலை உடனே முறிந்துவிடும். எப்படி ஒரு சிலந்தி தன் வலையை பின்னுகின்றது என்று சிந்திக்கும் போது அங்குதான் நிஜமான அற்புதமே வெளிப்பட்டு நிற்கின்றது. சிலந்தி முதலில் தான் நூற்கும் பட்டினை வழியில் எறிகின்றது. பின் வழிப்பிரவாகத்தினால் அது எடுத்துச் செல்லப்பட்டு ஓர் நிலையான இடத்தில் ஒட்டி கொள்கின்றது. பின் நிர்மாணப் பணி ஆரம்பமாகின்றது. ஒரு வலையை பின்ன ஒரு மணி நேரமோ அல்லது அதிகமாகவோ எடுக்கலாம். நீங்கள் இப்போது 60 மடங்கு வேகத்தில் இச்செயற்பாட்டை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். முதலில் சிலந்தி கனமான நூல்களை மத்திய பகுதியிலிருந்து பலமாக இழுத்து வலையின் சட்டத்தினை தயார் செய்து கொள்கின்றது. பின்னர் அது நெகிழ்ச்சியான பிசுபிசுப்பான நூல்களால் வெளியே இருந்து பின்னலை பூரணப்படுத்துகின்றது. இப்போது கண்ணி தயாராகிவிட்டது. சிலந்தி வலை எப்படி அதிசயமிக்கதோ அதை போன்று சிலந்தி பயன்படுத்தும் நூலும் அதிசயமானது. சிலந்தியின் பட்டு அதே கன அளவான இரும்பு நூலின் 5 மடங்கை விட பலமானது. ஒரு சதுர மீட்டருக்கு 150,000 கிலோகிராம் என்ற இழுவிசையை அது கொண்டுள்ளது. சிலந்து பட்டினால் 30 சென்டிமீட்டர் ஆரை கொண்ட ஒரு கயிறை தயாரித்தால் அதனால் 150 மோட்டார் கார்களின் சுமையை தாங்க முடியும். குண்டு துளைக்காத கவச அங்கி தயாரிக்க பயன்படுத்தும் கெவ்லர் என்ற பதார்த்தத்தை தயாரிக்கும் போது அதற்காக மாதிரியாக சிலந்தி பட்டினை விஞ்ஞானிகள் பயன்படுத்தினர். ஒரு துப்பாக்கி குண்டு செக்கனுக்கு 150 மீட்டர் வேகத்தில் அதற்கு முன் எதிர்ப்படும் அநேகமான பொருட்களை கிழித்து கொண்டு செல்லக்கூடியது. ஆனால் கெவ்லர் மூலம் தயாரிக்கப்படும் துணியை அதனால் துளைக்க முடியாது. சிலந்தி பட்டானது இந்த கெவ்லரை விட 10 மடங்கு பலம் மிக்கது. அதே நேரம் மனிதனின் தலைமயிரை விட மெல்லியது. பருத்தி பஞ்சை விட பாரம் குறைந்தது. ஆனால் உருக்கை விட பலம் மிக்கது. உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த பதார்த்தம் என அது இனம் காணப்படுகின்றது. மனிதனிடம் உள்ள மிக சக்தி கொண்ட பொருட்களுள் ஒன்றுதான் உருக்கு. இது இரும்பினை பயன்படுத்தி பாரிய கைத்தொழில் மூலங்களை கொண்டு 1000 டிகிரி வெப்பநிலைக்கு மேற்பட்ட உலைகளில் இட்டு தயாரிக்கப்படுகின்றது. இவ்வுருக்கு சக்திமிக்க தடுப்பாக வடிவமைக்கப்படுகின்றது. விசாலமான நிர்மாணப் பணிகள், உயர்ந்த கட்டடங்கள், பாலங்கள் போன்றவற்றில் உபயோகிக்கப்படுகின்றது. இதேவேளை இரும்பு உருக்கை விட 5 மடங்கு சக்தி வாய்ந்ததாக ஒரு பதார்த்தத்தினை எவ்வித உலைகளும் தொழில்நுட்ப அறிவுமின்றி சிலந்தி தயாரிக்கின்றது. அது எவ்வித நுண்ணறிவும் இல்லாத மிகச்சிறிய பிராணி. கட்டிடக் கலைஞர்கள் பொறியியலாளர்களுக்கு நிகராக இந்த நூலினை கொண்டு உருக்கை விட பலமிக்க கட்டிடங்களை இது போன்ற சிறிய படைப்பினால் உருவாக்க முடியும் என்றால் அது பேரதிசயமே. சிலந்திகள் இரையை பிடிப்பதற்காக வலைகளை அமைக்க